வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சீரீஸில் தான் இன்றைக்கும் வீடியோ இருக்க போகுது. இன்றைக்கி லஞ்சில் என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு கீரை மசியல், கொள்ளு ரசம். கொள்ளு வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ரசத்துக்கு ஊற வச்சு வேக வச்சு எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் பொடிச்சு செய்வாங்க இல்லையா வறுத்துட்டு. ஸோ அந்த ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரெண்டு கூட தொட்டுக்கைக்கு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு ஃப்ரை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து சாதம் வச்சிடலான் இருக்கேன். இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வைக்கிறேன். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால சிட்டு டெட்டுமே கூட பெடிகிரி கூட கொஞ்சம் தயிர் சாதமும் சாப்பிட்றானுங்க. ஸோ அதனால் அவனுங்களுக்கும் சேர்த்து ரைஸ் வச்சிடுறது இப்போ டெய்லியுமே. இதுனா பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நம்ம குக்கர்னால் விசில் கணக்கு பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கணும், வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா தன்னாலே ஆஃப் ஆகிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் எனக்கு இது கிச்சனில். வந்து ஸ்டீம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பச்சரிசியும் கிடையாது, புளுங்குளரிசியும் கிடையாது, ஸ்டீம் ரைஸ் நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், 4 நிமிஷம் செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா தானாக சூப்பராக முடிஞ்சிடும். ஸோ ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம் முதல்ல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து வெறும் முக்கால்வாசி ரெசிபீஸாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீனிங் அந்த மற்ற வேலையெல்லாம் எடுக்கலை நான் அவ்வளோவா. ஸோ அவ்வளோதான், அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு பொடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கொள்ளு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா சடச்சடன்னு கொஞ்சம் பொறிஞ்சு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். கருகவும் விட்டுறக்கூடாது, பட்டு பட்டுன்னு சத்தம் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு 2 திருப்பிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன்லேயே விட்டுற போகிறேன். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் பொடிச்சுக்கணும். இது இருக்கட்டும், இப்போ வந்து சேனக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையவே இருக்குது, அதனால 1/4 வாசி தான் நான் இதை போய் இன்றைக்கி பொரியலுக்காக எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பாக்கி வச்சேன்னா இன்னொரு நாள் கூட்டு செஞ்சுக்கலான்ட்டு. ஸோ பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 இப்போ பண்ண போகிறேன், 1/4 வாசியை கூட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்க போகிறேன். என்னோடய கட்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஒன்று போல் ஷேப் போடணும்னு பார்த்தா வரவே வராது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் வந்து ரொம்ப அழகாக வெட்டுவாங்க. எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே சைஸ் பார்த்து வெட்டின மாதிரி இத்தனைக்கும் அரவாமனையில் கட் பண்ணுவாங்க, அவ்வளோ அழகாக கட் பண்ணுவாங்க. சில பேர் நைஃப் வச்சுமே, மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கட் பண்ணுறதுமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ என்னது வந்து அவ்வளோ சூப்பராகலாம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்யூப் க்யூபாக கூட கட் பண்ணிக்கலாம். இது வேக வைக்காமையே வறுத்தோம்னாலுமே ஈஸியாக வெந்துடும். நான் வந்து இன்றைக்கி வேகலாம் வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் மசாலா அரைச்சி போடுவேன். ஸோ ஊர்லலாம் கல்யாணத்தில் சாப்ஸ்ன்னு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் 1/4 வேக்காடு வேக வச்சுட்டு அப்புறமா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு செய்வாங்க. ஸோ நம்ம டெய்லி சமையலுக்கு அந்த அளவுக்கெல்லாம் மெனக்கட வேண்டான்ட்டு சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஸோ இவர் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. கட் பண்ணதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து வறுக்கிறது தேங்காய் எண்ணெய் தான் செய்ய போகிறேன். ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு விட்டுற போகிறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நல்லா வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே ரசத்துக்கு பொடிச்சிடலாம். பொடிக்கிறப்ப 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ட்ரையாகவே அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். கொஞ்சம் அந்த பருப்பு ஊறுனா மாதிரியும் இருக்கும், நம்ம ரசத்தில் சேர்க்குறப்ப கட்டி தட்டாமையும் இருக்கும். இப்போ ஒரு தக்காளி பழத்தை அதே மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கையாலேயே கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சரி மிக்ஸி ஜாரில் அப்படியே ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி பல்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நாங்கள் அதுக்குள்ளே கிழங்க வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு தடவை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டுடலாம். இப்போ ரசத்துக்கு புளி கரைச்சிக்கலாம், நல்லா ஊறிடுச்சு. ஸோ கரைச்சிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்க போகிறேன். எந்த கிண்ணத்தில் ரசம் வைக்க போகிறனோ அதிலே வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் வச்சு தான் வடிகட்டணும்னு இல்லை, கையாலேயே கூட வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்தேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சிட போகிறேன். ஸோ அது சிம்மில் வச்சுருக்கேன், அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இப்போது இந்த காய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், கூடவே 4-5 பல் வெள்ளைப்பூடு. இது வந்து நம்ம சேனக்கிழங்கு கூட சேர்க்கறதுக்கு. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை. இதையும் ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், பேஸ்ட்டாலாம் அரைக்கல. பாருங்கள் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு காயுமே கூட நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பத்தலை, அதனால் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் மசாலா, அதையும் இது கூட சேர்த்துடணும். பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு, இப்போ அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம சிம்மிலே வச்சு ஏன் செய்கிறோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகும், அதனால தான். தேங்காய் சேர்த்துட்டு 1-2 ஸ்பூன் தண்ணி தெளித்து கூட விட்டுக்கலாம், நல்லா அந்த தேங்காயெல்லாம் வந்து அந்த கிழங்கில் ஒட்டிடும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். ஸோ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமும் சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பிரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மூடி போட்டு 1-2 நிமிஷம் விட்டேன் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போது சர்விங் பவுலுக்கு மாற்றிட போகிறேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம், கலந்த சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்குடையுமே வேறு லெவலில் இருக்கும் காம்பினேஷன். ஸோ பாருங்கள் புளியும் தக்காளியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதுக்கு தாளிச்சிடலாம் ரசத்துக்கு. ஸோ நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கொதிச்சிட்ருக்கிறதுல நம்ம பருப்பு அரைச்சதை கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துட்டேன். ஏன்னா இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட வேண்டாம் அப்படின்றதுனால தான் முதல்ல புளி தக்காளியெல்லாம் வேக விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த எண்ணெயில் கடுகு 4-5 வெள்ளைப்பூட இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு அந்த பூண்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வந்து ரசத்துக்கு தாளிச்சிட்ருக்கோம். ஒரு கூட 1 மிளகாத்தூள் கிள்ளி சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. ஸோ பூண்டு வந்து கலரெல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தில் கொட்டிடலாம். தாளித்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெல்லம், இது வந்து ஆப்ஷனல், ஆனால் வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா எல்லா டேஸ்ட்டுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது, இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நிறையா மல்லி இலை சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். ஸோ சூப்பரான கம கமன்னு கொள்ளு ரசம் ரெடி. இப்போ கீரை கூட்டுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி வேகிறதுக்கு வச்சுருக்கேன். இனிமேல் தான் கீரை க்ளீன் பண்ண போகிறேன். அந்த பருப்பு வேகத்துக்குள்ளே கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த வேர் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் புல் ஏதாவது இருக்கா இல்லைனா அந்த மாதிரி நல்லா இல்லாத கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அலசிடணும்.
கீரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து கீரை ரொம்ப பிடிக்கும், மல்லி இலை கீரைலாம் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவானுங்க. நான் கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து கால்கிட்ட உட்காந்துருந்தானுங்க, கொஞ்சம் கீரை போட்டிருக்கேன் சாப்பிட்டுட்ருக்கானுங்க. ஸோ கட கடன் பாக்கி கீரையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்பு பாருங்கள், அதுக்குள்ளே பாதி பதம் வெந்துருச்சு. இதில் இப்போது நம்ம அலசின கீரையை சேர்த்துக்கிறேன். நார்மலாக எங்கள் வீட்டிலலாம் கீரைக்கு பார்த்திங்கன்னா மசியலுக்கெல்லாம் வெங்காய வடகம் இருக்கும் இல்லையா, சின்ன வெங்காயத்தில் செய்வாங்க, அது போட்டு தாளிப்பாங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். எங்கிட்ட வடகம் இல்லை, ஸோ அதனால் வடகத்தில் என்னென்ன சாமான்லாம் போடுவாங்களோ அதை வந்து நான் இன்றைக்கி வதக்கி இது கூட போட்டுற போகிறேன். கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. போட்ட உடனே கிண்டில் தானாக நல்லா இந்த மாதிரி கம்மியானதுக்கப்புறமா கரண்டி வச்சு கிளறி விட்டுருக்கேன். இப்போ கீரைக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்க போகிறேன். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஏன்னா இதெல்லாமே அந்த வடகத்தில் இருக்கும், கொஞ்சம் ஜீரகம். ஸோ நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். 3 மிளகாய் வத்தலையும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு, 1 கொத்து கருவேப்பிலை. இது கூடவே ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னுமே ருசியாக இருக்கும், ஏன்னா வடகம் எங்கள் ஊர்லலாம் சின்ன வெங்காயத்தில் தான் செய்வாங்க. சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் ஆனதும் இதை வந்து வெந்துட்டுருக்க கீரையில் சேர்த்துடலாம். தாளிப்பை உங்கள்கிட்ட வடகம் இருந்ததுன்னா வடகம் மட்டும் தாளித்து பாருங்கள், மிளகாய் வத்தலும் வடகமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தாளிப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா மத்து வச்சு கடையணும். நான் வந்து என்ன பண்ணுவேன், மிக்ஸி ஜாரில் போடுவேன். இப்போ வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கனால வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிளெண்டரால் இதை மசிச்சிக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட மத்தில் மசித்த மாதிரியான டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா கட்டாயமாக மிக்சியிலலாம் போடாமல் மத்துலேயே கடைஞ்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூடோடையே நான் இதை ஹேண்ட் பிளெண்டர் போட்டு மசிச்சிட்டேன். அவ்வளோதான், ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ சூப்பரான கீரை மசியல் ரெடி. இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாமா? ஸோ இதை வந்து சாதத்து கூட வெறும் கீரை நல்லா நெய் சேர்த்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கீரை மேலே நல்லா நிறைய நெய் சேர்த்துருக்கேன். சேனைக்கிழங்கு ரோஸ்ட், நல்லா சுட சுட சாதம், அது கூட நம்ம கொள்ளு ரசம். இந்த காம்பினேஷன் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ரசம் சாதம் நான் பிளேட்டிங்காக பண்ணுறேன். முதல்ல வந்துட்டு நல்ல கீரை நெய் சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். ஸோ என்னங்க, இந்த சிம்பிளான காம்போ ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எல்லாருமே செய்வீங்க, ஆனால் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு டைப்பான ரெசிபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேரியேஷன்ஸோடு இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டைல் ஆஃப் குக்கிங் தான் நான் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.